Hi students, இப்ப நம்ம பார்க்க கூடியது 11th physics 4th unit work energy and power. So இந்த யூனிட்ல book bagல கேட்கக்கூடிய முக்கியமான 1 mark question MCQ multiple choice questions. தமிழ்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. So இது government school matriculation school students கான textbookல இருக்கக்கூடியது. தமிழ் மீடியம் and english medium. அதே மாதிரி NEET JEE இத கேட்கலாம். So அதனால CBSE students இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒன்னு ஏற்கனவே 13th 14th 15th 1 mark வந்து முக்கியம்னு சொல்லிருக்கேன். என்ன கொடுத்திருக்கோம் பாருங்க a spring of force constant k is cut into two pieces ஒரு ஸ்பிரிங் எடுத்துக்கிறேன் சரியா சோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பிரிங்க்குமே என்ன இருக்கும் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட் ஒண்ணு இருக்கும் இல்லையா அது எப்ப தெரியும்னா ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறேன் ஃபோர்ஸ் F is equal to kx படிச்சிருப்போம் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது என்ன ஆகும்னா எக்ஸ்டெண்ட் ஆகும் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மென்ட் இனிஷியல் பொசிஷன் x = 0 னு எடுத்துப்போம் ஆனா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்ப x உம் இன்கிரீஸ் ஆகும் டிஸ்பிளேஸ்மென்ட் சோ அப்ப ரெண்டுமே அப்ளைட் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் தட் இஸ் டினோட்டட் பை லெட்டர் k இஸ் பாசிட்டிவ் ஏன்னா பாசிட்டிவ் x ஆக்சிஸ்ல தான் அந்த மூவ்மென்ட் இருக்கு சோ அப்ப இதுல இருந்து எப்படி எழுதலாம் பாருங்க சொல்யூஷன்ல ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட் f நார்மல் f is equal to kx ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்ங்கிற நொட்டேஷன் தான் k இஸ் ஈக்குவல் டு F by x. F under the force, we are applying constant force. Okay, अब इधर भी लगाओ. Equal sign, force under constant. अब ये भी लगाओ. K और equal sign और constant रहता proportional to 1 by x. X की लग गया. अब ये क्या तो? X increase आगे spring वाला length कोड़ा कोड़ा है. Spring constant कोरायो. ये ना रहते inversely proportional. और वो x में आ रहता directly proportion சொல்லிருப்போம் x கூட கூட k கூட கூடனு சொல்லலாம் ஆனா இங்க அப்படி கிடையாது inversely proportional சரியா இது திருப்பி எப்படி எழுத போறேன் k into x is equal to f f னா force இங்க constant சரி பிஷி இருக்கோம் இது எக்ஸ்டெண்ட் பண்றோம் இத ரெண்டு பீசஸா கட் பண்றோம்னு சொல்றோம் one piece is double the length of the other புரியுதா ஒரு பீஸ் இன்னொரு பீஸ விட ரெண்டு மடங்கு அதிகம் சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் பீஸ் இது செகண்ட் பீஸ் இதோட இது ரெண்டு மடங்கு அதிகம் அப்ப இது லெந்த் x1 இது x2 இது ஒரு பார்ட் இதோட ரெண்டு மடங்கு அதிகம் அப்ப டோட்டலா வந்து மூணு பார்ட் அப்ப இது மூணுல ஒரு பார்ட் x லெந்த் x2 என்கிற இதுங்கிறது மூணுல ரெண்டு பங்கு xல கரெக்ட்டா 2 3rd of x மொத்த நீளத்துல ரெண்டுல மூணு பங்கு இது மொத்த நீளத்துல மூணுல ஒரு பங்கு எடுத்துக்கலாமா சரி இப்ப இதோட இந்த ஏரியாவோட ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்ல இதே மாதிரி அப்ளை பண்ணலாம் என்னது இதோட ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட் இங்க k1 இங்க k2 அப்ப எப்படி எழுதலாம் k1 into x1 equal to constant யா kx constant இருக்கும்போது k1 x1 உம் கான்ஸ்டன்ட் அதே மாதிரி k2 x2 உம் கான்ஸ்டன்ட் ஏன்னா எல்லாமே ஈக்குவல் டு f தான் அப்ப ஈக்குவல் டு we can write kx எல்லாமே ஈக்குவல் டு a கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் அப்படி போட்டுக்கோ அப்படி என்ன அர்த்தம் ஒவ்வொன்னும் ஈக்குவலா இருக்கும் அப்ப என்ன கேக்குறா லாங் பீஸோட ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கேக்குறா லாங் பீஸ் அது செகண்ட் இதோடது அப்ப இது ரெண்டு ஈக்குவல் தானே ஒவ்வொன்னும் ஈக்குவல் தான் சோ அப்ப நான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போறேன் சோ ஃபார் a லாங் பீஸ் ஓகே அப்ப இத எடுத்துக்கறேன் kx ஈக்குவல் டு இது தேவையில்ல இது சின்ன பீஸ் இதெல்லாம் k2 x2 so kx is equal எனக்கு தேவை k2 செகண்ட் பீஸோட அதாவது அந்த லெந்தியஸ்ட் பீஸோட ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட் k2 ஆர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் kx equal to k2 into x2 x2 இதா இருக்கு 2/3 of the distance x or displacement இல்ல 2/3 so x x cancel okay from this k is equal to 2 by 3 k2 எனக்கு தேவை k2 is equal 3 இங்க போயிரோம் 3 2 கீழ வந்துரும் 3 by 2 k from this k2 is equal to 3 by 2 k அப்ப செகண்ட் அந்த லெந்தியஸ்ட் லாங் பீஸோட ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட் வந்து இனிஷியலா இருக்கக்கூடிய ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட்ல 2ல 3 பங்கு 3 by 2 k so this is the answer it's very simple So, friends, share it with you. You practice it. All the best. Thank you.